ஆளுநர் ரவியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு சர்ச்சை கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே வராரு லேட்டஸ்ட்டாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையான கருத்து அப்படிங்கிறது பத்தாயிரம் ஆண்டுகால சனாதன தர்மத்துடைய உச்ச நட்சத்திரம் வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இதை நம்முடைய ஆளுநர் பேசுவது என்பது அப்சஷன் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு ஒரு மது குடிக்கின்றவன் ஒரு போதையில் பேசுவது போல் அவர் அரச சாரச சாரச எந்த ஒன்றையும் அதோடு கொண்டு கொண்டு போய் இணைத்து விடுகிறார் நான் சொல்கிறேன் பெரியாருடைய விழாவுக்கு அவரை கூப்பிடாமல் விட்டு விட்டார்கள் அந்த விழாவிற்கு அவரை கூட்டி போனால் பெரியார் தான் சனாதன உச்ச நட்சத்திரம் என்று கூட சொல்லுவார் அதாவது சொல்லுவது மக்களிடம் எடுக்குமா அது வரலாற்றுக்கு பொருத்தமானதா நியாயமானதா உண்மையை பேசுகிறோமா இது நிற்குமா இதெல்லாம் கிடையாது எதை எதை பேசினாலும் அதை கொண்டு போய் சனாதன தர்மத்தோடு பொருத்துவது சனாதன தர்மம் என்பது சாதிகளின் மேல்நிலை உள்ள ஒரு அமைப்பு ஆகவே அது ஆரிய அமைப்பு ரெண்டாவது வேதத்தை அடிப்படையாக கொண்டது ரொம்ப கடுமையாக வள்ளலார் சமக்கிருதத்தை எதிர்த்தார் வேதத்தை எதிர்த்தார் அது மட்டுமல்ல அவர் மதத்தையே எதிர்த்தார் மதமான பேய்படியாது இருக்க வேண்டும் என்று சொன்னவரை கொண்டு போய் நீ சனாதன தர்மம் பத்தாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு வரலாறு தான் நமக்கு தெரிகிறது பத்தாயிரம் ஆண்டு யாருக்கு தெரியும் மொழியே இருந்ததா என்று தெரியாது எழுத்து இல்லை மொழி இல்லை எதுவும் இல்லை பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அந்த பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இவ்வளவு சிந்தனை மேல் கீழ் பாகுபாடு அதை வள்ளலார் வந்து பிரதிபலிக்கிறார் என்று சொல்வதெல்லாம் பெரிய நான் சொல்கிறேன் அவர் அவர் ஒரு இடத்திலே சமக்கிருதத்தை பற்றி கடுமையாக பேசுகிறார் ஆரியம் போன்ற கடின மொழிகளில் என்னுடைய மனத்தை பற்ற ஒட்டாது தடுத்து தமிழ் போன்ற இனிய எளிய மொழியில் என்னுடைய மனத்தை பற்றுவித்த தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் என்று தூக்கி அடிக்கிறார் சமக்கிருதத்தை அது மட்டுமல்ல எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமகிருதம் என்று சங்கராச்சாரியார் சொல்லுகின்ற போது நேருக்கு நேராக சொல்கிறார் அப்படியினால் தந்தை மொழி தமிழ் தான் என்று சொல்கிறார் ஆகவே அவர் இந்து மதம் என்ற சொல்லே அவருக்கு தெரியாது இந்த இந்த ஆளுநர் எவ்வளவு உணர்கிறார் ஒரு அரைக்கிருக்கனை போல பேசுகிறார் இந்து என்ற சொல்லே தெரியாத ஒரு மனிதனை போய் இந்து தர்மத்தினுடைய உச்ச நட்சத்திர வெளிப்பாடு என்று அவர் சொல்வாரே ஆனால் நான் சொல் கேவலமாக இருக்கிறது எவ்வளவு உதாரணம் எத்தனை பேர் அரைந்து பேசினாலும் உங்களுக்கு புடி புடிபடவில்லை என்றால் நீங்கள் எதிரே சேர்ந்தவர் என்று நான் கேட்கின்றேன் வேத மதம் உள்ளே வந்த மதம் ஆனால் இந்தியாவை உருவாக்கிய இரண்டு நாகரிகங்கள் ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம் இன்னொன்று இந்து வேதகால நாகரிகம் உன்னுடைய வேதகால நாகரிகத்தை உனக்கு வைத்துக்கொள் வி இந்தியத்துக்கு வடக்கே ஒருவனுக்கும் சமய அறிவு கிடையாது ஆகவே பார்ப்பனர் அல்லாத வட இந்திய மக்களெல்லாம் உன்னுடைய சமயத்தை பின்பற்றுவார்கள் விவேகானந்தரை போல பார்ப்பனர் அல்லாத ஒருவருக்கும் அமெரிக்காவில் போய் பேசுவதற்கு உன்னுடைய மனம்தான் கிடைத்தது எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை என்பது உனக்கு புரிய வேண்டும் நீ தலையை கீழே விட்டு காலை மேலே விட்டாலும் இன உணர்வு மிக்க தமிழ் மக்களிடம் தனி நாகரிகம் தனி பண்பாடு தனி மொழி தனி சிந்தனை போக்கு எல்லாம் உடைய தமிழ் மக்களிடம் உன்னுடைய ஆரிய மத கோட்பாட்டை புகுத்தவே முடியாது இந்த ரெண்டாயிரம் ஆண்டு போரில் நீங்கள் தோற்றிருக்கிறீர்களே தவிர வென்றதாக வரலாறு கிடையாது அப்படி நீங்கள் வெல்லும் நிலை ஏற்பட்டால் தமிழ் அழியும் சனாதன தர்மத்துக்கும் வள்ளலாருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத சூழலில் ஆளுநர் பேசுகிற கருத்தில் ஒரு சதவீதம் கூட உண்மையில்லாத ஒரு விஷயத்தை ஏன் இப்படி சொல்கிறாரு அதுதான் சொன்னேன் அப்சஷன் அவர் ஒரு அரை போலத்தான் பேசுகிறார் அது மட்டும் அல்ல இந்த போர் ரெண்டாயிரம் ஆண்டு போர் சிந்து சம வழி நாகரிகத்திற்கும் வேதகால நாகரிகத்திற்கும் நடக்கின்ற போர் ரெண்டாயிரம் ஆண்டு போர் ஏறி உட்காருவதற்கு அவர்கள் முயன்று வடநாட்டிலே வென்றார்கள் தென்னாட்டிலே தோற்றார்கள் ஆகவே அதற்கு முந்திய நாகரிகமான சிந்து சமவுடைய நாகரிகத்தை திராவிட நாகரிகத்தை தமிழ் நாகரிகத்தை ஒரு காலத்திலும் நீ இந்துவாக ஆக்க முடியாது சமக்கிருத மேட்டிமையை உண்டாக்க முடியாது அது இங்கே நடைபெறுகின்ற ஒன்றில்லை நீ இல்லை உங்களுடைய அப்பன் விவேகானந்தர் திருவனந்தபுரத்திற்கு வந்து இந்து மதத்தின் பெருமையை பேசியபோது போது சுந்தரபுள்ளை போட்ட போட்டிலே மேடையை விட்டு இறங்கி திரும்பி போய்விட்டார் விவேகானந்தரே இங்கே பேசுவதற்கு எனக்கு எந்த செய்தியும் இல்லை என்று திரும்பி போன ஒரு மண்ணிலே வந்து எதற்காக இந்த தேவையில்லாத உடல்களை எல்லாம் உணர் கொண்டிருக்கிறாய் என்று நான் கேட்கின்றேன் எவ்வளவு வேண்டாலும் ஒரு காலத்திலும் தமிழ் மண்ணை ஆர்எஸ்எஸ் கோட்டையாக ஆக்க முடியாது ஏனென்றால் இந்து மதத்தோடு நமக்கு இந்துவே இந்துவே நாங்கள் இல்லை என்று சொல்லுகின்ற போது நீ இந்து மத கோட்பாட்டையே பேசிக் பொருளே கிடையாது ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் பாரதிதான் முதல் முதலாக இந்து என்ற சொல்லை தமிழுக்கு கொண்டு வந்தால் அதற்கு முன்னால் வாழ்ந்த வள்ளலாருக்கு இது தெரியாது இந்த அடிப்படையில் எந்த காலத்திலும் தமிழ் மக்கள் தங்களுடைய ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு நாகரிகத்தை பண்பாட்டை மொழியை இனத்தை தங்களுடைய தனி சமயத்தை ஒரு காலத்திலும் அவர்கள் இழக்க மாட்டார்கள் ஆகவே நீ என்ன முயன்றாலும் சரி ஐநா சபைக்கே தலைவராக வந்தாலும் சரி உன்னால் இந்த காரியத்தை செய்யவே முடியாத அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு நூறாண்டு காலம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க